தங்கள் மனம் கவர் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உருவத்திற்கு ஏற்ப சர்வ லட்சணங்களை வெளிப்படுத்தும் அழகிய தோற்றப் பொலிவு, ஏகாந்த மிக்க சிரிப்பழகுடன் கூடிய வசீகரிக்கும் காந்த விழிகள், கோபம் மகிழ்ச்சி மற்றும் எள்ளும் கொள்ளும் வெடித்தார் போன்ற நவரசங்களையும் வெளிப்படுத்தும் முகபாவனைகள், அச்சர சுத்தம் பிசகாத ஈர்ப்பிசை கொண்ட பிரத்யேக குரல் வளம் என சிறப்பு மிக்க வசீகர காரணிகளை தன்னகத்தை கொண்டவர். 1950களிலேயே மேற்கத்திய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் நடை உடை பாவனை என மட்டுமின்றி ஆங்கில புலமையையும் நன்கு பெற்ற நவ நாகரிக மங்கை. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சித்தி, அவரது தாயார் சந்தியாவின் உடன் பிறந்த சகோதரி, இப்பேற்பட்ட சிறப்புகளை உடைய வித்யாவதி அவர்கள் மத்திய அரசு ஊழியராக தனது வாழ்வை ஆரம்பித்த நிலையில் விமான பணிப்பெண்ணாக மாறியது எப்படி, இதன் பின்பு நாடகம் மற்றும் சினிமா உலகில் எதனால் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை, தனது சகோதரி சந்தியா மற்றும் அவரது மகள் ஜெயலலிதா கலைத்துறையில் தோன்ற ஆதார நாயகியாக எவ்வாறு உதவினார், எதனால் திரைத்துறையிலிருந்து முற்றிலும் விலகினார், யாரை திருமணம் புரிந்து கொண்டார், பிள்ளைகள் எத்தனை பேர், அவர்கள் தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் மறைந்த வித்யாவதி அவர்களின் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான நினைவலைகள் போற்றும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தற்போது காண்போம். 1928 தமிழகத்தின் திருச்சி ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட வைணவ குடும்பத்தைச் சேர்ந்த ரங்கசாமி ஐயங்கார் மற்றும் கமலாம்பாள் தம்பதியருக்கு பிறந்த இளைய செல்ல மகள்தான் அம்புஜவல்லி எனும் இயற்பெயருடைய நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி வித்யாவதி ஆவார். இவருடன் வேதவல்லி எனும் சந்தியா என்ற மூத்த சகோதரியும், பத்மவல்லி என்ற இளைய சகோதரியும், ஸ்ரீனிவாசன் என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை ரங்கசாமியானவர் பொறியியல் பட்டம் பெற்றவராகையால் அதன் பேரில் பணிச்சூழல் காரணமாக ஊர் ஊராக பயணிக்க வேண்டியதாயிற்று. இதன் பேரில் குடும்பமும் அவ்வாறே பயணித்தும் வந்தது. ஒரு கட்டத்தில் தந்தை ரங்கசாமி அவர்களுக்கு பெங்களூருவில் இயங்கி வரும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவனத்தில் பணி கிடைக்கவே வித்யாவதியின் குடும்பம் அங்கு இடம்பெயர்ந்தது. இதன் அடிப்படையில் பெங்களூருவில் தனது சிறுவயது வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் இனிதே ஆரம்பித்த வித்யாவதி அவர்கள் தனது மூத்த சகோதரி வேதவல்லி எனும் சந்தியா படித்து வந்த பெங்களூர் மகிழா சமாஜ் பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார். எதிலும் புதுமை படைத்திட வேண்டும் என்ற எண்ணம் உடையவரான வித்யாவதி அவர்களுக்கு இயற்கையிலேயே நாட்டிய கலையின் மீது மிகுந்த ஈடுபாடு ஏற்பட்டதில் ஆச்சரியம் இல்லைதான். பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் தன்னை முதன்மை மாணவியாக இணைத்து கொண்டு நாட்டிய கலையின் மூலம் பரிசுகளையும் அனைவருடைய உயர்மிகு பாராட்டினையும் வித்யாவதி வெல்ல ஒருபோதும் தவறியதே இல்லை என கூறலாம். இயல்பாகவே துணிச்சலும் எதையும் எதிர்கொள்ளும் துணிவையும் தன்னகத்தை கொண்டவரான வித்யாவதி யாரையும் கண்டு அஞ்சாதவராக, தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவராக, ஆங்கில புலமை உடையவராக, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றும் ஒருவராக என அடையாளம் காணப்பட்டு வளர ஆரம்பித்தார். வித்யாவதியின் துணிச்சல் குணத்தை இவரது மூத்த சகோதரி சந்தியாவின் மகள் ஜெயலலிதாவிடம் காணப்பட்டதை மறுக்க இயலாது. இவ்வாறு பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த வித்யாவதி அவர்கள் இதன் பின்னர் தனது இன்டர்மீடியட் படிப்பையும் சிறப்புடன் முடித்தவர். இதனைத் தொடர்ந்து கற்ற கல்விக்கேற்ப பணியாக மும்பையில் இயங்கி வரும் மத்திய அரசின் ஜவுளி சார்பு அலுவலகத்தில் பணிபுரியவும் வாய்ப்பு கிட்டியது. இதனை முன்னிட்டு மத்திய அரசு ஊழியராக மாறிப்போன வித்யாவதி அவர்கள் சில ஆண்டுகள் அப்பணியில் தொடர்ந்தாலும் ஏனோ அவர் மனம் அப்பணியை வெகுவாகவே ரசிக்கவில்லை என்றும் கூறலாம். இதன் பின்னர் விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்ற தனது ஆசை கனவை நனவாக்கும் வகையில் ஏர் இண்டியா விமான நிறுவனத்தில் பணிப்பெண் வேலைக்கான நேர்முக தேர்வு நடைபெறுவதை பத்திரிகைகளில் வாயிலாக அறிந்த வித்யாவதி அவர்கள் அந்நேர்முக தேர்வை துணிச்சலுடன் எதிர்கொண்டார். 500 கலந்து கொண்ட இந்நேர்முக போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களில் ஒருவராக வித்யாவதியும் அறிவிக்கப்பட்டு பணியிலும் வெகு சிறப்புடன் இயங்க ஆரம்பித்தார்.
இவ்வாறு தனது ஆசை கனவை விமானத்தில் ஏற்றி வானில் பறக்க ஆரம்பித்த விமான பணிப்பெண்ணாக மாறிப்போன வித்யாவதிக்கு சக பயணிகளாக விமானத்தில் பயணித்த திருவாங்கூர் நாட்டிய சகோதரிகளான லலிதா, பத்மினியின் அறிமுகம் நன்கு கிட்டியது. இதன் பேரில் வித்யாவதிக்கு நெருங்கிய தோழிகளாகி போன நாட்டிய சகோதரிகளின் ஆலோசனையின் பேரில் சினிமாவில் தோன்றும் ஆசை கனல் வித்யாவதிக்கு உருவானது. இதன் பின்னர் வானில் பறந்து பயணித்த வித்யாவதியின் ஆசை கனவு என்ற விமானம் சினிமா எனும் தரை தளத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. இதன் அடிப்படையில் ஜெமினி ஸ்டூடியோஸ் நிறுவனத்திற்கு தனது புகைப்படத்துடன் கூடிய வேலை வாய்ப்பு கடிதம் ஒன்றை அனுப்ப அதை கண்ட ஜெமினி நிறுவனம் பணியில் இணைய கூறி அழைப்பு விடுக்க, ஆனால் அந்நிறுவனத்தில் இணைந்து பணியாற்றும் சூழல் இல்லாமல் போனது வித்யாவதிக்கு. இதனைத் தொடர்ந்து பிரபல குணச்சித்திர கலைஞரும் இயக்குனரும் தயாரிப்பாளருமான சித்தூர் வி. நாகையா அவர்களின் அறிமுகம் வித்யாவதிக்கு கிட்டவே வித்யாவதியின் வசீகர தோற்றப்பொலிவை கண்ட நாகையா அவர்களும் தன்னுடைய திரைப்படத்தில் தோன்ற அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் திரை உலகில் கால் பதித்தார் வித்யாவதி அவர்கள். இதன் அடிப்படையில் 1953 அவர் இந்தியா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் சித்தூர் வி. நாகையா இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான நா இல்லு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் கதையமைப்பின்படி டி ஆர் ராஜகுமாரியின் கணவராக தோன்றிய சிவராம் எனும் வங்கி ஊழியரான நாகையா அவர்கள் பண பரிவர்த்தனைக்காக மும்பை செல்லும் வேளையில் லீலா என்ற வித்யாவதியின் சூழ்ச்சி வலையால் பணம் முழுவதையும் இழந்து சிறையில் அடைபடும் குற்றவாளியாக மாறிவிடும் பரிதாபகரமான சூழலுக்கு தள்ளப்படும் வகையில் கதைக்களம் நகர்ந்து பின்னர் சுபமாக நிறைவுறும். இவ்வாறு வித்யாவதி அறிமுகமான முதல் திரைப்படமே அவருக்கு வில்லி கதாபாத்திரத்தை வழங்கியதால் இதன் பின்னர் வந்த திரைப்படங்களும் அதுபோன்ற கதாபாத்திரங்களையே வழங்க ஆரம்பித்தது. மேற்கண்ட நா இல்லு என்ற திரைப்படம் தமிழில் என் வீடு என்ற பெயரில் வெளியாகி வித்யாவதி அவர்களை தமிழக ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்தியதுடன் மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் நன்கு படைத்தது என்றே கூறலாம். இதனைத் தொடர்ந்து 1953 பரணி பிக்சர்ஸ் தயாரிப்பில் பி. பானுமதி இயக்கத்தில் என் ஜி. ராமாராவ், எஸ் வி. ரங்காராவ், ரேலங்கி, பானுமதி நடிப்பில் வெளியான சண்டி ராணி என்ற திரைப்படத்தில் நாட்டை அபகரிக்க முயலும் தளபதியின் மனைவியாக தேர்ந்த நடிப்பு நாட்டியத்தால் தமிழ் மற்றும் தெலுங்கு ரசிகர்களின் மனம் கவர்ந்திருப்பார் வித்யாவதி அவர்கள். இதையடுத்து 1954 அவ்வை புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பிரபல இயக்குனர் சி. வி. ஸ்ரீதர் கதையமைப்பில் ஆர். எஸ். மணி இயக்கத்தில் வெளியான இரத்த பாசம் என்ற திரைப்படத்தில் ரகு எனும் டி. கே. பகவதியின் மனைவியாக மது என்கிற டி. எஸ். பாலையா முன் ஆத்மநாதன், ஏ. வி. நடராஜன் பாடலிசை கூட்டணியில் ஜிக்கியின் வசீகர பின்னணியில் ஒலித்த மாமோகம் ஆனேன் என்ற பாடலுக்கு அற்புத நாட்டியம் புரிந்திருப்பார் வித்யாவதி அவர்கள். இவ்வாறு வெள்ளித்திரையில் தனது தேர்ந்த நடிப்பு நாட்டியத்தால் முத்தரை பதித்து வந்த வித்யாவதி அவர்கள் இதன் பின்பு நகைச்சுவை நாயகர் ஒய். ஜி. மகேந்திரனின் தந்தையார் ஒய். ஜி. பார்த்தசாரதி அவர்களால் நடத்தப்பட்ட UAA எனும் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் என்ற நாடகக் குழுவிலும் தன்னை இணைத்து கொண்டு அந்நாடக குழுவால் மேடையேற்றப்பட்ட நாடகங்களிலும் நடித்து வந்தார். இவ்வேளையில் கணவர் ஜெயராமனை இழந்து 2 பிள்ளைகளுடன் செய்வதறியாது நின்ற தனது மூத்த சகோதரி வேதவல்லி எனும் சந்தியாவை சென்னைக்கு வரவழைத்த தங்கை வித்யாவதி அவர்கள் தட்டச்சு கல்வியை முடித்திருந்த சந்தியாவிற்கு வருமான வரித்துறை நிறுவனத்தில் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தார். இதனையடுத்து தனது 2 பிள்ளைகளை தனது பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு தனது தங்கை வித்யாவதியுடன் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வந்த சந்தியா அவர்கள் விடுமுறை நாட்களில் ஓய்வின் போது தங்கை வித்யாவதியின் சினிமா படப்பிடிப்பை காண சென்றிருந்த வேளையில்தான் கன்னட இயக்குனர் மற்றும் நடிகருமான கெம்பராஜின் கண்களில் தென்பட சந்தியாவின் சாந்தமிக்க அழகிய முகம் கண்ட கெம்பராஜ் அவர்கள் சினிமாவில் தோன்ற சந்தியாவிற்கு அழைப்பு விடுக்க முதலில் முற்றிலும் மறுத்த அக்கா சந்தியா அவர்களை பின்னர் ஆலோசனையின் பேரில் சம்மதிக்க வைத்தார் வித்யாவதி அவர்கள். இதன் பேரில் 1954 கன்னடத்தில் வெளியான திரைப்படமானது தமிழில் கற்கோட்டை என்ற பெயரில் தமிழ் திரையரங்குகளில் ஓடிய போது தமிழக ரசிகர்களால் அடையாளம் காணப்பட்டார் சந்தியா அவர்கள். இவ்வாறு தனது சகோதரி சந்தியா மட்டுமின்றி அவரை தொடர்ந்து வந்த கலை வாரிசான ஜெயலலிதாவிற்கு கலை ஆதார தொடக்கமாக வித்யாவதி திகழ்ந்தார் என்பதை மறுக்க இயலாதுதான். இத்தொடக்கம் இல்லையெனில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு வழக்கறிஞராகவோ அல்லது இல்லற வாழ்விலோ என சராசரி வாழ்வில் பயணித்து இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மையாகும்.
இதையடுத்து 1955 சினிமாவின் தந்தையும் பரத கலைஞர் பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தையுமான கே சுப்பிரமணியன் அவர்களின் இயக்கத்தில் கே எஸ் அஸ்வத் நடிப்பில் வெளியான ஸ்ரீ ரத்னா என்ற கன்னட திரைப்படத்தில் வித்யாவதி அவர்கள் கதையின் நாயகியாக சந்தியா இரண்டாம் நாயகியாக தோன்றி நடித்தனர். கல்யாண்குமார் நடிப்பில் கன்னடத்தில் வெளியான நடசேகரா என்கிற திரைப்படம் தமிழில் மனோரதம் என்ற பெயரில் வெளியான போதும் ஒய்ஜி பார்த்தசாரதியின் யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நாடக குழுவின் கதாசிரியர் பட்டு அவர்களின் டயல் மிஸ்டர் சஞ்சீவி என்ற நாடக கதையானது சமய சஞ்சீவி என்ற பெயரில் திரைப்படமாக்கப்பட்ட போது இத்திரைப்படங்களிலும் வித்யாவதி ஹீரோயினாக சந்தியா இரண்டாம் நாயகியாக தோன்றி நடித்து வந்தனர். இவ்வாறு குறிப்பிட்ட திரைப்படங்களில் கதாநாயகியாக நடித்து வந்த வித்யாவதி அவர்களின் திரை வாழ்வின் பெரும் திருப்பு முனையாகவும் ரசிகர்களின் மனதில் பசுமரத்தில் அடித்த ஆணையை போன்று மனதில் நிலை பெற வைத்த திரைப்படம்தான் 1956 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் டி.ஆர். சுந்தரம் இயக்கத்தில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். பி. பானுமதி பி. எஸ். வீரப்பா நடிப்பில் வெளியான ஜனரஞ்சக திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற திரைப்படமாகும். மேற்கண்ட திரைப்படத்தில் அலிபாபா எனும் எம்.ஜி.ஆரின் அண்ணனாக தோன்றிய ஆமீர் காசிம் கான் என்கிற எம்.ஜி. சக்கரபாணியின் மனைவி சலீமா என்ற வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று கணவரை மட்டுமல்ல எப்போதும் கை விசிறி ஒன்றை கைகளில் வைத்துக்கொண்டு அதனையும் ஆட்டுவிப்பவராக என நடிப்பால் மிரட்சியை ஏற்படுத்தியிருப்பார் வித்யாவதி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தை கண்டவர்கள் வித்யாவதியின் நடிப்பை மறந்திருக்க இயலாதுதான். இதனையடுத்து UAA நாடகக் குழுவில் ஓ வாட் எ கேர்ள் என்ற மேடை நாடகத்தில் பிரதான வேடமேற்று நடித்த வித்யாவதி அவர்கள் அண்டர் செக்ரட்டரி என்ற பிரபல நாடகத்தில் குணச்சித்திர கலைஞர் A.R. ஸ்ரீனிவாசன் இணையாகவும் சந்தியா ஒய்ஜி பார்த்தசாரதியின் இணையாகவும் ஜெயலலிதா சோ ராமசாமியின் இணையாகவும் என மேற்கண்ட நாடகத்தில் அனைவரும் தோன்றி நடித்து சிறப்பித்து வந்தனர். இதன் பின்னர் ஜெயலலிதா அவர்கள் சி. வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான வெண்ணிராடை என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரை உலகில் முதன் முதலில் அறிமுகமானார். இதன் பின்னர் கால ஓட்டத்தால் குணச்சித்திர கலைஞராக மாறிப்போன வித்யாவதி அவர்கள் 1962 வெளியான கவிதா என்ற திரைப்படத்தில் T.S.Balaiah-வின் இணையாக ஆங்கிலோ இந்தியன் பெண்ணாக தோன்றியவர் கே. வி. மகாதேவன் இசையில் A.L. ராகவன் கே. ஜமுனா ராணி வசீகர பின்னணியில் மேற்கத்திய பாடலை பிரதிபலிக்கும் மணக்கும் ரோஜா மயிலேடி என்ற பாடலில் T.S.Balaiah-வுடன் இணைந்து நடனமாடியிருப்பார். T.S.Balaiah அவர்கள் நடனமாடிய முதல் திரைப்படமும் இதுவேயாகும். இதையடுத்து திரைப்பட வாய்ப்புகள் குறைய தொடங்கிய நிலையில் 1966 வெளியான தேடி வந்த திருமகள் என்ற திரைப்படத்தில் எஸ். வி. ரங்காராவின் இணையாக தோன்றி தாயார் கதாபாத்திர நாயகியாக மாறிப்போயிருப்பார் வித்யாவதி அவர்கள். மேற்கண்ட திரைப்படமே வித்யாவதி அவர்கள் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. நவ நாகரீகம், துணிச்சல், எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என கம்பீர குணத்துடன் வலம் வந்த வித்யாவதி அவர்கள் சிம்சன் நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்த வெங்கட்ராமன் என்பவரை மனம் புரிந்தார். காலத்தின் மாற்றத்தால் கலை உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்த வித்யாவதி அவர்கள் பெங்களூருவில் நிரந்தரமாக குடியேறினார். இதன் பின்பு வசதி படைத்தவருக்கே கல்வி என்ற நிலையை மாற்றி ஏற்ற தாழ்வின்றி அனைவருக்கும் கல்வி என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையில் A.V.Educational சொசைட்டி என்ற கல்வி நிறுவனத்தை பெங்களூரு ஜெய்நகரில் சிறப்புடன் ஆரம்பித்து வெற்றிகரமாக நடத்தி வந்தார். இந்நிறுவனத்தால் ஏழை மாணவர்களும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று வந்தனர் என்பதை மறுக்க இயலாது. மேற்கண்ட அம்புஜவல்லி என்கிற வித்யாவதிக்கும் வெங்கட்ராமன் அவர்களுக்கும் அமிதா சாரி மற்றும் ஜெயந்தி மேத்தா என்ற இரு மகள்கள் உள்ளனர். இவர்கள் கல்வியில் நன்கு மேன்மையுற்று தங்களது குடும்பத்துடன் வளம் நிறைந்த நலத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். தனது தேர்ந்த நடிப்பு திறத்தால் ரசிகர்களை நன்கு கவர்ந்து கொள்கையின்படி ஒரு கல்வி நிறுவனத்தை ஆரம்பித்து வாழும் காலத்தில் தனது எண்ணங்களை சிறப்புடன் செயல்படுத்தி வந்த திருமதி வித்யாவதி அவர்கள் 1984 மறைந்தார். இதன் பின்னர் தாயாரின் விருப்பத்தை தொடர்ந்து நிறைவேற்றும் வகையில் பெங்களூருவில் ஜெய்நகரில் இயங்கி வந்த கல்வி நிறுவனத்தை ஜே.பி. நகரில் உள்ள தங்களது சொந்த இடத்திற்கு மாற்றம் செய்து மிகுந்த சிறப்புடன் நிர்வகித்து வருகிறார் பாச மகளான திருமதி அமிதா சாரி அவர்கள். இவ்வாறு தனது தேர்ந்த பன்முக நடிப்பு திறத்தால் ரசிகர்களை நன்கு கவர்ந்தவரும் கலை நாயகி சந்தியாவின் இளைய சகோதரியும்
ஜெயலலிதாவின் கலை உலக பிரவேசத்தின் ஆதார சித்தியுமான மறைந்த வித்யாவதி அவர்களின் நினைவலைகள் கலை பயணம் இப்புவி உலகில் தொடரும் வரை மறையாது தொடர்ந்து பயணிக்கும் எனில் அது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற கல்வி கண் திறந்த மறக்க முடியாத கலை நாயகியர்களான ஒரு தலை ராகம் திரைப்புகழ் நாயகியும் மாணவர்களுக்காக இலவச கல்வி நிறுவனம் ஒன்றை ஆரம்பித்து செயல்படுத்தி வருபவருமான திருமதி ரூபா தேவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஆதரவற்றோரின் விடுவெள்ளியாக ஜொலித்தவரும் வயிற்றில் குழந்தையுடன் வானில் பலியான வேதனை நாயகியுமான சௌந்தர்யா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் அழகிய கண்ணே உறவுகள் நீயே பாடல் புகழ் உதிரி பூக்கள் திரைப்பட நாயகியும் கணிதவியலில் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருபவருமான திருமதி அஸ்வினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலை நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.